தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா, முகாபில் பிரதேசத்தில் உள்ள ஒரு பைரவ கோயில் அடியில் நிற்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, நான் வீதியால் செல்கின்ற வேளையில் இவ்வைரவ கோயிலினை பார்க்கும்போது மனதுக்கு ஒரு அமைதி ஒன்று தோன்றியது. அதனால் நான் இக்கோயிலை உங்களுக்கும் காட்டுவோம் என்பதற்காக வீடியோ பதிவு செய்துள்ளேன். பாருங்கள் நண்பர்களே, இக்கோவிலில் மூன்று பக்கமும் குளம் அமைந்துள்ளது, நடுவில் கோயில் உள்ளது. நான் உட்சேர்ந்து காட்டுகின்றேன். பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள் நண்பர்களே, இவ்வளவு ஒரு சோலையான இடத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் நாங்கள் வந்து தரிசனம் செய்யும் போது மனதுக்கு அமைதி கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பாருங்கள் நண்பர்களே, இக்கோவிலின் அருகே மயில் உள்ளது, அதனால் அது கத்தும் சத்தமும் நமக்கு கேட்கின்றது. இக்கோவிலில் இரண்டு கிணறுகள் காணப்படுகின்றன. இப்போது மழைக்காலம் இல்லை என்பதனால் கொஞ்சம் தண்ணீர் குறைவாக காணப்படுகின்றது. மழைக்காலம் நான் நினைக்கின்றேன் கோவிலில் மூன்று பக்கமும் புல்லாக நீர் நிறைந்து காணப்படும் என்று. பாருங்கள் நண்பர்களே, மிகவும் ஒரு அமைதியான இடத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது. நான் சென்ற வேளை கோயில் பூட்டியிருந்தது, அதனால் உட்சென்று வீடியோ எடுக்கவில்லை. இக்குளத்தில் தாமரை அல்லி போன்ற நீர் தாவரங்களும் காணப்படுகின்றன. நிறைய மீன்களும் நிற்கின்றன. அருகிலிருந்து பார்க்கும் போதே காணக்கூடியதாக இருக்கிறது மீன்களை. நான் இவ்விடத்தில் நிற்கும் பொழுது மனதுக்கு மிகவும் ஒரு அமைதியை நான் உணர்ந்தேன். மிகவும் ஒரு அமைதியான சூழலில் இக்கோவில் காணப்படுகின்றது. உறவுகளே, நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து பாருங்கள். இக்கோவிலின் லொக்கேஷனினை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். பாருங்கள் நண்பர்களே, பக்கத்தில் வயல் உள்ளது, அங்கு மாடுகள் நிறைய மேய்ந்து கொண்டிருக்கின்றன. பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள் அந்த இடத்தில் மீன் உள்ளது, ரெண்டு மூன்று மீன் நிற்கின்றன. இப்படி நிறைய மீன்கள் நிற்கின்றன. பார்க்கும்போது பச்சை பசையில் என்று காணப்படுகின்றது. நகரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இப்படியான இடங்களுக்கு சென்று திரும்பும் போதும் மனதுக்கு மிகவும் அமைதியை உணரலாம். முகாபில் பிரதேசம் இயற்கச்சியில் உள்ளது. இந்த கோவில் இயற்கச்சியில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது. நீங்கள் ஜப்பான் செல்கின்ற வேளையில் இக்கோவிலுக்கு செல்வது மிகவும் ஒரு எளிதான விடயம். பாருங்கள் நண்பர்களே, இவ்விடத்தில் அல்லி தாமரை எல்லாம் உள்ளது. இது வெள்ளை நிற அல்லி என்று நினைக்கின்றேன். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது. நான் இவ்வீடியோவை எடுத்து முடித்துவிட்டு நான் இயற்கச்சி சந்தையிலிருந்து ஆனரவுக்கு போகும் வழியினை கொஞ்ச இடங்களை நான் காட்டுகின்றேன். பாருங்கள் நண்பர்களே, இதுதான் கோவிலின் பின்பக்கம். பின்பக்கம் பெரிய மரம் ஒன்று உள்ளது.
உண்மையை சொல்ல போனால் அமைதி என்றால் அப்படி ஒரு அமைதி. இதுவரைக்கும் ஒரு வாகன சத்தமோ ஒன்றுமே இவ்விடத்தில் கேட்கவில்லை. நினைக்கும் பொழுது குளத்தில் நீட்டு நீண்டாக நிறைய புல்லுகள் வளர்ந்திருக்கின்றன. பார்ப்பதற்கு மிகவும் ஒரு அழகாக இருக்கின்றது. இவ்விடத்தில் புகைப்படம் எடுக்கும் பொழுது மிகவும் அழகாக காணப்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மூன்று பக்கமும் நீர் குளம் காணப்படுகின்றன. நடுவில் ஒரு ஒற்றையடி பாதையாய் இக்கோவிலுக்கு செல்கின்றது. நாங்கள் இப்போது இயக்கச்சி சந்தியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதான் இயக்கச்சி போட் உள்ளது. இடது பக்கமாக ஒரு ஆமி கேம்ப் உள்ளது. இக்கேம்புக்கு அருகில் ஒரு நீர் தொட்டி உள்ளது. இதில் ஃபில்டர் பண்ண நீரினை பெறக்கூடியதாக இருக்கின்றது. இடது பக்கமாக இருப்பது இந்த தொட்டியில் நாங்கள் ஃபில்டர் பண்ண நீரினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள் நண்பர்களே, இயக்கச்சியில் இப்பொழுது நிறைய கடைகள் சந்தைகள் எல்லாம் வந்துவிட்டன. நாங்கள் இப்பொழுது இயக்கச்சி சந்தியை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம். இடது பக்கமாக இருப்பதான் இயக்கச்சியில் உள்ள பொது சந்தையாகும். இவ்விடத்தில் பெரிய ஆலமரம் உள்ளது. இவ்விடத்தில் நாங்கள் நிற்கும் போது வெயிலின் தாக்கம் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. இவ்வெயிலில் இவ்வாலமரத்தின் கீழ் நிற்கும் பொழுது ஒரு மனதுக்கு ஒரு அமைதியை உணரக்கூடியமாக இருக்கின்றது. மிகவும் ஒரு நல்ல இடம் அது. இடது பக்கமாக இருப்பது இயக்கச்சியில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையாகும். அதனை நாங்கள் தாண்டி செல்லும் பொழுது இப்பொழுது இயக்கச்சியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பால் தொழிற்சாலையை காணக்கூடியதாக உள்ளது. இது ஆரம்பிக்கப்பட்டு சில வருடங்களே ஆகும். இதனால் உள்ளூர் இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது. இக்கட்டிடம் புதிதாக கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். வலது பக்கமாக ஒரு பொது நூலகம் ஒன்றும் இப்போ கட்டியிருக்கிறார்கள். இதுதான் அந்த பால் தொழிற்சாலை இடது பக்கமாக இருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, வீதியின் அருகே இரண்டு பக்கமும் மரக்கன்றுகளை நட்டு கூடடைத்துள்ளார்கள். மரங்கள் வளர்ந்து வருகின்ற வலை மிகவும் ஒரு அழகான இடமாக இது இன்னும் காணப்படும். வலது பக்கமாக இருப்பதா நான் கூறிய அந்த நூலகமாகும். இடது பக்கமாக ஒரு அம்மா நிறைய சாமான்களை வைத்து விற்கின்றார். கருவாடு, நிறைய சாமான்களை வைத்து விற்கின்றார். இவ்விடத்திலும் ஒரு அம்மா நிறைய சாமான்களை வைத்து விற்கின்றார். நாங்கள் இறங்கி ஒருக்க போய் பார்ப்போம் என்னென்ன சாமான் விற்கிறார் என்பதனை. கருவாடு நிறைய இருக்கிறது இவ்விடத்தில். பெரிய நெத்தலி, சின்ன நெத்தலி என எல்லா வகையான கருவாடுகளையும் இக்கடையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள் நண்பர்களே, தென்னிலங்கையில் வரும் உறவுகள் இவ்விடத்தில் உள்ள பொருட்களை வாங்கி செல்வார்கள். அம்மா பனங்கிழங்கினை சீவி கொண்டிருக்கின்றார். 15 கிழங்கு 100 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றார். கொய்யாக்காய், தர்பூசணி, பப்பாசி பழம், அன்னாசி, ஒடியல், கச்சான் என நிறைய பல வகைகள் மற்றும் பொருட்களை காணக்கூடியதாக உள்ளது. நான் இவ்வீதியாக செல்லும் பொழுது இவரிடம் ஏதாவது ஒரு பொருளினை கட்டாயம் வாங்கி செல்வேன். ஏனென்றால் நாங்கள் செய்யும் சிறு உதவி ஒரு ஏதாவது ஒன்று பொருளினை வாங்கினால்தான் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் என்பதனால் என்னால் இயன்றதை நான் செய்கின்றேன். நீங்களும் இவ்விடத்தில் செல்லும் பொழுது ஏதாவது ஒன்றினை வாங்கி செல்லுங்கள். பாருங்கள் நண்பர்களே, இதுதான் நான் கூறிய இயக்கச்சியில் உள்ள எரிபொருள் நிலையமாகும்.
யக்கஜியிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. வலது பக்கமாக ஒரு பெரிய ஆமி கேம்ப் உள்ளது. இடது பக்கமாக நிறைய காணிகள் இப்போது அடைக்கப்பட்டு காணப்படுகின்றன. சிறிது காலத்தின் முன்னர் இக்காணிகள் எல்லாம் பெட்ரை காணிகளாக காணப்பட்டது. தற்பொழுது இதனை அடைத்துள்ளார்கள். இதுதான் அந்த ஆமி கேம்ப். இதற்கு அருகில் ஒரு விளையாட்டு மைதானம் உள்ளது. இதனை ஆமிக்காரர்கள்லாம் பயன்படுத்துகிறார்கள். பூநேரியில் உள்ளது போல இவ்விடத்திலும் ஊதா கலர் பூ நிறைய காணப்படுகின்றன. அதை நான் காட்டுகின்றேன், பாருங்கள். வலது பக்கமாக உள்ள குளத்தின் அருகில் அப்பூ நிறைய காணப்படுகின்றது, பாருங்கள். இதுதான் அந்த ஊதா கலர் பூ. பார்ப்பதற்கு மிகவும் ஒரு அழகாக இருக்கின்றது. இப்பூ நாங்கள் இவ்வீதியிலிருந்து பறந்து செல்லும் பொழுது இடைக்கிடையில் வயலில் நிறைய காணப்படுகின்றன. நீங்கள் வீதியாக செல்லும் பொழுது இப்பூவினை காணக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் இறங்கி நின்று புகைப்படம் எடுத்து செல்கின்றார்கள்.